அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ நபி மூசா அலையு அவர்களை அல்லாஹூ ரபுல் ஆலமின் தன்னுடைய தூதராக நியமித்து முதல் முதலாக தூர் என்னும் மலையின் மீது மூசா அலையு அவர்கள் பயணம் செய்த நேரத்திலே தன்னுடைய தூதரிடத்திலே அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான் இது குறித்து திருமறை குரானில் நிறைய இடங்களிலே இந்த மலை குறித்த சிறப்புகளும் அந்த மலையிலே நடந்த நிகழ்வுகளும் நிறையவே அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த சமூகத்திற்கு குரானிலே கொடுக்கிறான் இந்த வீடியோவிலே நாம் தூர்மலையின் சிறப்பு குறித்தும் தூர்மலையிலே நடந்த சம்பவம் குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு அப்புல் ஆலமின் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தில் அதை போல தொண்ணூற்றி ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் சொல்லக்கூடிய நேரத்திலே தூர் சைனா என்றும் தூர் சீனின் என்றும் இந்த மலைக்கு அல்லாஹ் பெயரிடுகிறான் அதை போல பத்தொன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலும் இருபதாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்திலும் அல்லாஹ் கூறுகிறான் மூசா நபியிடம் இறைவன் நேரடியாக பேசிய ஒரு இடம் என்பதையும் போல இரண்டாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் தூர்மலை மீது இறைவன் சத்தியம் செய்து ஒரு அத்தியாயத்தையே அருளினான் என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இதனுடைய சிறப்பு அல்லாஹ் இந்த மலை மீது சத்தியமிட்டு ஒரு அத்தியாயத்தை இறக்குகிறான் நபி மூசா அலையுஸ்லாம் அவர்கள் மதியன் நகரத்தில் இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்காக வருகின்றார்கள் அந்த நேரத்திலே தன்னுடைய மனைவியோடு வரக்கூடிய நேரத்திலே கடுமையான குளிர் ஏற்படுகின்றது அப்போது எங்காவது நெருப்பு இருக்குமா என்று தேடிக்கொண்டு அவர்கள் மூசா அவர்கள் நான் சென்று வருகிறேன் அதன் மூலமாக அந்த நெருப்பின் மூலமாக சிறிது நேரம் நாம் இங்கே குளிர் குளிர்காய்ந்து ஓய்வெடுத்துவிட்டு பிறகு நாம் நடைப்பயணம் மேற்கொள்ளலாம் என்று தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு பக்கத்திலே செல்லுகின்றார்கள் எங்காவது நெருப்பு இருக்குமா என்று அப்போது அங்கே ஒரு நெருப்பை கண்டார்கள் அல்லாஹு ரபுல்லா தன்னுடைய திருமறை குரானிலே இருபதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் இருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் இந்த மலையிலே நடந்த அந்த சம்பவத்தை குறித்து பேசுகிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நெருப்பை கண்டபோது தமது குடும்பத்தினரிடம் நீங்கள் தாமதித்திருங்கள் காத்திருங்கள் மெய்யாகவே நான் ஒரு நெருப்பை காண்கிறேன் அதில் இருந்து ஒரு எரி கொல்லியை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வருகிறேன் அல்லது நெருப்பினால் ஏதேனும் ஒரு வழியை கண்டு வருகிறேன் என்று அங்கே அவர் வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார் நிச்சயமாக நான் தான் உமது இறைவன் உம்முடைய காலணிகள் இரண்டையும் விடுங்கள் நிச்சயமாக நீர் துவா என்னும் பரிசுத்த பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர்கள் துவா என்னும் அந்த மலை பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நான் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்து கொண்டேன் எனவே அறிவிக்கப்படும் தூது செய்தியை செவி மனுப்பீராக நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்னை தியானித்து கொண்டே திக்ர் செய்து கொண்டே நினைத்து கொண்டே இருக்கும் பொருட்டு தொழுகையை கடைபிடியுங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரபுலாலமின் முதல் அந்த உரையாடலில் தொழுகையை கடைபிடியுங்கள் என்று சொல்லுகின்றான் என்னை நினைத்து கொண்டே இருங்கள் என்று சொல்லுகின்றான் என்னை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லுகின்றான் அதை போல நிச்சயமாக மறுமை வந்தே தீரும் ஒவ்வொரு ஆத்மாவும் தன் செயலுக்கு தக்க கூலியை அடையும் பொருட்டு அதனை நான் அந்த மறுமையை மறைத்து வைத்திருக்கிறேன் ஆகவே அதனை அதாவது மறுமையை நம்பிக்கை கொள்ளாமல் மன இச்சையை பின்பற்றுபவன் அந்த நாளை நம்பிக்கை கொள்ளுவதில் இருந்து உங்களை தடுத்துவிட வேண்டாம் அவ்வாறாயின் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் மூசாவே உமது வலது கையில் இருப்பது என்ன என்று கேட்டான் அல்லாஹ் அதற்கு மூசா அலகிஸ்லாம் அவர்கள் இது என்னுடைய கைத்தடி இதன் மீது நான் சாய்ந்து கொள்ளுவேன் இதை கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு தலைகளை பறிப்பேன் அதாவது இலைகளை இன்னும் இதில் எனக்கு வேறு பல பயன்களும் இருக்கின்றன என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹ் மூசாவே அதை போடுங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் எரியுங்கள் என்று கூறுகிறான் பிறகு மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய கைத்தடியை தூர எரிகின்றார்கள் பிறகு அது ஒரு பெரிய சீரும் பாம்பாக அந்த இடத்திலே மாறுகின்றன அப்போது அல்லாஹ் அஞ்சாமல் அதை பிடியுங்கள் அதனுடைய முந்தைய நிலைக்கு அதை மாற்றுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் அந்த பாம்பை பிடியுங்கள் ஆனால் அதை நீங்கள் பிடிக்கக்கூடிய நேரத்திலே முந்தைய நிலையில் எப்படி அது கைத்தடியாக இருந்ததோ அதுபோன்று நாம் மாற்றுவோம் என்று கூறினார் உங்கள் கையை உங்களுடைய விழாப்புறத்துடன் சேர்த்து வையுங்கள் தீங்கற்ற வெண்மையாக அது வெளிப்படும் இது மற்றொரு சான்று என்னுடைய சான்று என்று இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம் மூசாவை என்று அல்லாஹ் தூர்மலையிலே மூசா அலைஸ்லாம் அவர்கள் நெருப்பை எடுத்து வருவதற்காக செல்லக்கூடிய நேரத்திலே அங்கே மூசாவே என்ற ஒரு குரலோடு அல்லாஹ் முதல் முதலாக மூசா அலை அவர்களிடத்திலே பேசுகிறான் அது ஒரு புனிதமிக்க பள்ளத்தாக்கு என்று சொல்லுகின்றான் முதல் சந்திப்பில் தொழுகையை கடைபிடியுங்கள் என்று சொல்லுகின்றான் திகிர் செய்யுங்கள் என்னை நினைத்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்றான் என்னை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லுகின்றான் ஆக அருமை சகோதர சகோதரிகளே இந்த பதிவில் இருந்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் திக்ரனினுடைய முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்திருப்போம் அல்லாத்தினுடைய திருமுறை குரானிலே தொண்ணூற்றி ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் சொல்லக்கூடிய அந்த வசனம் தூர்சீனின் மலையின் மீது சத்தியமாக என்று சத்தியமிடுகிறான் அதை போல மூசா அலி இஸ்லாம் அவர்களை எந்த பகுதியிலிருந்து அழைத்தோம் என்பதையும் பத்தொன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த வசனம் தூர் மலையின் வலப்பகுதியில் இருந்து அவரை அழைத்தோம் நம்மிடம் பேசுவதற்காக அவரை நெருக்கமாக்கினோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே வலதுபுறத்தில் இருந்து அழைத்ததையும் இங்கே குறிப்பிடுகிறார் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோக்களிலே மூசாலேயு செல்லம் அவர்களின் மனைவியின் வரலாற்றையும் மதியன் நகரத்திலே நடந்த சில சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் அதைப்போல மூசா லகி செல்லாம் அவர்களின் மாமனார் அவர்களை குறித்தும் தன்னுடைய ஊரிலிருந்து ஏன் மதிய நகருக்கு மூசா லகி அவர்கள் சென்றார்கள் மதிய நகரத்திலே எத்தனை வா வருடங்கள் வாழ்ந்தார்கள் அங்கே என்ன பணி செய்தார்கள் என்பதையெல்லாம் பிறகு மூசாலேஸ்லாம் அவர்கள் ஃப்ரவுனுடைய கோட்டைக்கு சென்று இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எப்படி மேற்கொண்டார்கள் அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதையெல்லாம் இன்ஷாலா நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு நீங்கள் எங்களுடைய வீடியோவை கிடைப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள்